அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோமே, இது தேவனுடைய கிருபை அல்லவா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, நீங்கள் இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்க போகிறீங்க, அதற்காக மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நினைக்கும் போது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் என்னையும் குடும்பத்தையும் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளையும் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, எங்களுக்காக ஜெபிங்க. சரியா, ஆண்டவர் கிருபை செய்வார். வேகமாய் உங்களுக்குரிய வார்த்தைக்கு போவோம். அப்போஸ்தலர் 2:43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் பயம் வந்தது. ஒரு காலத்தில் நீங்கள் மற்றவர்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு காலத்தில் பிரச்சனைகளை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தோம், போராட்டங்களை கண்டு பயந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பேர் பயத்தின் ஆவி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயின் புத்தகம் 7:7 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லும்போது, தீமோத்தேயுவே, தேவன் எனக்கு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ள பெற்றிருக்கிற அபிஷேகம், நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் அதாவது பயப்படுத்துகிறவர் அல்ல. அதே நேரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க, எல்லாருக்கும் பயம் வந்துச்சுன்றீங்களே, என்னது அப்படின்னா, தேவ ஜனங்களை குறித்த ஒரு பயம், அபிஷேகம் பெற்றவர்களை குறித்த ஒரு பயம். ஒரு காலத்தில் அந்த வீட்டில் போய் தங்க முடியாது, அங்கே போக முடியாது, பிசாசு இருக்குது, அது இருக்குன்னு இன்றைக்கு நிறைய பேரை பிசாசு பயப்படுத்தி வச்சுருக்கான்ல. ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் இருக்கார்ல, அவருக்குள்ளே நீங்கள் அனுதினமும் நிரம்பி ஜெபிக்கும்போது உங்கள் பேச்சு, உங்கள் வார்த்தை, உங்கள் செயல்பாடு மற்றவங்களை பயம் உண்டாக்கும். ஆமேன். கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. உங்களை அறியாமலேயே நீங்கள் பேசுகிற வார்த்தையில், எப்பா அவங்க மேலே ஆவியான் இருக்கார், அவங்க கடவுள் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லக்கூடிய அளவு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். பாருங்கள், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினால் ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் ஊழியர்களை குறித்து மற்றவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டானது போல, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை இன்னும் அதிகமாக ஊற்றுவாராக. எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, உங்கள் மேலே ஒரு தேவ பிரசன்னத்தை கர்த்தர் ஊற்றி உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் இன்றைக்குரிய வார்த்தை. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பிரியமானவர்களே, உங்கள் மேலே ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் ஓடி சுகமாக இருப்பான். இன்றைக்கு ஒரு புது பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும், புதிய அபிஷேகம் வரட்டும், புது கிருபை வரட்டும். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன விஷயத்தில் உம்முடைய பிள்ளைகள் பயந்து நடுங்கி கலங்கி கொண்டிருந்தார்களோ, இந்த நிமிடம் முதல் அந்த பயத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகுகிறது அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பரிசுத்த ஆவியின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. தேவ பிரசன்னத்தால் நிரம்பி உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்கட்டும். ஆமென். உன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நதியை போல வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், அக்னி மதிலாக இருந்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், ஆண்டவர் பேர பிள்ளைகள் வரைக்கும் உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார்ல, இதை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாள் முழுவதும் நினைக்கும் போதெல்லாம் அப்படியே உள்ளத்துக்குள்ளே நன்றி சொல்லி கர்த்தரை மயப்படுத்துங்க. நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.